நிஜமானே எப்ப பார்த்தாலும் உங்களோட காமெடி சீன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமெடி பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப அதை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம் இல்லையானு. ஸோ அந்த காமெடியை நீங்க ஸ்கிரிப்டா எழுதுறப்போ என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் நடக்கும் சார்? இப்போ நாங்கள் வடிவேல் இருக்கோம்னா வடிவேல்கிட்ட 10 பேர் இருந்தாங்க. வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக சொல்லுவாங்க, எல்லாரும் தான் ஒன்றா உட்காந்துருப்போம். அதில் நான் வந்து எனக்கு பிடிக்கிறது வடிவேலுக்கு பிடிக்கும், எனக்கு இது நல்லா இருக்கணும், அப்படியானே நல்லா இருக்குமானே அப்படின்னு கேட்டு ஒரு முடிவு பண்ணி பண்ணுறது தான். அப்புறம் எல்லோரும் போனோன்னா நான் நடிச்சு காமிப்பேன், வடிவேலு நடிச்சு காமிப்பார். நைட்டு 12 மணி ஆகும், சரி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிடும். சூப்பர். அதாவது சிங்கமுத்தானை வந்து வேற லெவலில் பேசிட்டுருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு பேட்டு பால் முக்கியம்னா காமெடிக்கு வந்து வடிவேலனும் சிங்கமுத்தானும் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். ஷூட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஷூட் பண்ணுற இடத்துல கூட வடிவேலு காலையிலே வந்து மேக்கப் போட்டு நான் எல்லாமே அண்ணன் எல்லாம் ரெடியாக இருக்கு என்னை தான் கேட்பார். அண்ணன் எல்லோரும் மேக்கப் போட்டாங்களா, போண்டா மணி வந்தாச்சா வந்தாச்சா வந்து எல்லாம் கேட்போம். எங்களுக்கு இந்த நைட்டு காமெடி பேசும்போதே யாராருக்கு என்னென்ன சின்ன பிரிச்சுருவோம். இங்கே ஆஃபீஸில் இவன் இவனுக்கு இது பண்ணட்டும், இவன் மண்டை அமைப்புக்கு இது பண்ணட்டும், இவன் கண் அமைப்புக்கு இது பண்ணட்டும், இவனுடைய உயரத்துக்கு இது பண்ணட்டும், உன்னுடைய கோபத்துக்கு இது பண்ணிக்கணே. ஏன்னா இப்படி இங்கேருந்து எல்லாத்துக்கும் இப்படி பண்ணி போகும்போது அங்கே அதனால தான் அந்த செலக்ட் பண்ணி பண்ணுறதுனால எங்கள் காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ஆமாம். டேய் நான் காசு கொடுத்து வாங்கினதுடா, நான் காசு கொடுத்து வாங்கினது அப்படின்னு நீங்கள் வந்து வடிவேலு பயங்கரமாக கோபப்படுத்துவீங்க. எப்படி இருந்தது அந்த காமெடி சீன் எடுக்கும்போது? அந்த காமெடி சீன் எடுக்கும்போது ஒரு மத்தியான துறை ஒன்றும் தோணலை. விஷால் தான் அதில் நடிச்சிருந்தார். திமிரு. அப்போ எங்கள் அம்மா இறந்து 3வது நாள் மொட்டை அடிச்சிருப்பேன் நான். அப்போ வடிவேல் வந்து சொன்னீங்க என்னென்ன ஒன்றுமே இது என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களே 2 பேர் சேர்ந்து அப்புறம் இன்னொருத்தர் ரைட்டர் எல்லாம் சேர்ந்து வாங்கி என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி இப்படி பண்ணிடுவோம். வடிவேல் வந்து முதல்ல வந்து தாகமாக ஃபோன் பேசிக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வச்சுட்டு அவர் அப்படி போயிடட்டோம், போகணுன்னு எட்ஜில் வச்சுட்டாரு, கீழே விழுந்துடட்டும் கூடைக்கில். அப்போ நான் எங்கேயோ கிடந்து வரேன், முதல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விடுறானா அவன் சண்டையில் போய் அதே கலரில் எடுத்து வச்சுட்டான், மஞ்சள் கலரில். நான் பாதி குடிச்சிக்கிட்டே வடிவேல் வந்துட்டான் மறுபடியும், அவன் கூல்ட்ரிங்க்ஸை காணாம் கூடைக்கில் விழுந்து தெரியாது, என் கையில் மஞ்சள் இருக்குது, ஓஹோ இந்த மொட்டத்தில் என்ன எடுத்துட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு. அறிவில்லை, காசை வாங்கி கொடுக்க வேண்டியனே, எவனாவது வாங்கி கொடுத்தா குடிக்கிறதா, அது வேறு 4 பேர் அப்படிங்கிற ஒரு தகாத வார்த்தையை சொல்லுவார். நான் குடிக்கும்போதே அந்த ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ அது குடித்து குடிக்க யாரை பார்த்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உருவானது தான் அது. நிஜமாவே உங்களுடைய காம்பினேஷன் நீங்கள் யார் கூட சேர்ந்தாலுமே வந்து அந்த மேஜிக் கிரியேட் ஆகிடும். அப்படி பார்க்குறப்போ எங்கள் எல்லாரையுமே சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார் விவேக் அண்ணா. அவரோட நீங்கள் சேர்ந்து நிறையா காமெடிஸ் பண்ணியிருக்கீங்க, அவரோட ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருந்ததுன்னா? விவேக் அவர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து காமெடி சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் அறிவாளி, படித்தவர், ஓரளவு நல்லா ட்ராக் எழுதக்கூடியவர். அவருக்குன்னு ஒரு கேங்கு வச்சுக்கிட்டா, இது என்னன்னா வடிவேல் கேங்கு விவேக் கேங்கு மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. அப்போ விவேக் சாரை பார்த்து ஒரு நான் கேட்டேன், என்ன நாங்கள்லாம் என்ன, நானே நான் ஒரு 10 பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் ஜீனியஸ், உங்களுக்கு தேவையான சீன் எங்கிட்ட இருக்கோ இல்லையோ தெரியல, எங்களோட சேர்ந்து நடிக்கிறீங்கன்னா. அப்புறம் கனா கண்டேன், அப்புறம் அந்த விக்ரமன் சார் ஒரு படம், அதெல்லாம் சேர்ந்து நடித்தேன். அது தூள் கிளப்பிச்சு ஒரு எம்எல்ஏ பேட்டி எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வேறு கேட்டுப்பிட்டீங்க தம்பி. அது வந்து தம்பி சில நேரங்களில் தார் வந்து கிராக்கியாக இருக்கும்போது நாங்கள் அடிக்க முடியாது. அது இப்போ எங்கள் பிள்ளையெல்லாம் கூட வேறு ஊரில் பாரினில் படிக்குது, அதனால் இங்கே தீ பிடிச்சாருன்னா அதை பற்றி இப்படிலாம் அசால்ட்டான ஒரு எம்எல்ஏ, அதை நான் பண்ணியிருந்தேன், நல்லாயிருக்கும். அது மாதிரி அவர் நல்ல காமெடி ரைட்டர், செஞ்சார் சிந்தனையாளர் அவர். நான் அவர் வந்து யோசிக்க வைப்பார், நாங்கள் சிரிக்க வைப்போம். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார், விவேக் சார் எல்லாருக்குமே வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்ல மாதிரி ட்ராக் காமெடியில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு சந்தானம் அப்படிங்கிற பேரில், ஒன்லைன் காமெடி கவுண்டர் காமெடியில் கலக்கிறாரு, அவர் கூட நீங்கள் செட் ஆகி சூப்பராக காமெடி பண்ணியிருக்கீங்க. சந்தானம், அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களை கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ள மனிதர். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொறாமை இதெல்லாம் இருக்காது, நம்ம நல்லா நடிச்சிட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அண்ணன் தூள் கிளப்புங்கன்னு சொல்லிக் கொடுப்பார் அவர். நீ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெயின் காதலில் ஏன் இஷ்டத்துக்கு பேசியிருப்பேன், புதையில் போய் சம்மந்தமில்லாத இடத்துல சம்மந்தமில்லாமல் சொன்ன கருப்பை கடையில் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி வாங்கி தந்தி, ஆமாடா உனக்கு இட்லி தேவை. சிங்கமுத்து அண்ணே பேசிகிட்டு இருக்கறக்க நேரம் போகிறதே தெரியல. அண்ட் நீங்கள் இவ்வளோ காமெடி பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து நிறைய ஃபேவரட்டான காமெடிலாம் இருக்குது. உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்னுடைய ஃபேவரட் அறிவுபூர்வமாக இருந்தது வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த வடிவேல் நானும் 23வது புலிகேசியில் மன்னா மாமா மன்னா வஞ்சக புகழ்ச்சி அணி பாராட்டுவது போலவே வஞ்சனையாக தன்னுடைய வேதனையை கக்குவது, அது மாதிரி மன்னா மாமா மன்னா. நிஜமாலே தலைகீழே தொங்க விட்டாங்களா? ஆமாம், உண்மையிலே பாட்டி பொடியெல்லாம் அள்ளி போட்டாங்க. ஆஹா, ஆமாம், அது சீனில் மாட்டேன்னெலாம் சொல்லக்கூடாது. ஆமாம்,
தூக்கு போட்டுக்கிறச்சுன்னா கயிறு வரத்தான் செய்யும், போனால் போனால் தான் வந்து வந்தால் வந்தது. அதில் உண்மையிலே பண்ணது அது வந்து வஞ்ச முடிச்சவிக்கின்றாயே அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவள் பவன் என்ற அர்த்தம். புண்ணாக்கு புண்ணாக்கு எதிரிகளின் முதுகை புண்ணாக்கு என்ற அர்த்தம். என் மூக்கை பார்த்து அண்டங்காக்க. ஆமாம், அண்டம் என்றால் உலகம், காக்க என்றால் காப்பது, அண்டத்தை காக்கின்ற மன்னன் என்று கூறினேன். இப்படி ஆனால் ஓ மூக்கு காக்கா மூக்கு மறந்தாரு அது வேறு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா பேசிட்டு இருக்கும்போதே நம்மளை அறியாமல் ஒரு காமெடி சீன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். உண்மையிலே ஒரு காமெடி சீன் பர்ஃபார்ம் பண்ணுவோமே. நீங்கள் வந்து சினிமாவில் சூப்பராக பண்ணது, வடிவேல் சார் கூட பண்ணது, அந்த காமெடி சீன் இப்போ ஏன் கூட பண்ண போகிறீங்க? எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் லைவாக ஒரு காமெடி சீனை பார்க்க போகிறேன். ரெடி பண்ண என்ன பண்ணுவோம்? ரெடி 3 2 1 ஆக்ஷன். தம்பி அங்கிட்டு வேணாம், இங்கிட்டு போவோம். அதுவும் கரெக்டு தான், போவோம். ஏய் செருப்பு கரெக்டு சத்தம் கேட்கும்ல, கரெக்டு தானே? ஓ என்ன ஒரே இருட்டா இருக்கு. ஓடிப்போ. நன்றி நன்றி நன்றி. அனைத்து பெருமையும் எங்கள் அண்ணனுக்கு. வாழ்க வாழ்க வெற்றி. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் காமெடியன் அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். அது யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்கள் ஆசைப்படுறோம். சொல்லுங்கண்ணே, உங்களுடைய ஃபேவரட் காமெடியன் அது யார்? கவுண்டமணி, வடிவேலு, சந்தானம். ஆஹா, மூணு பேர் எனக்கு ஃபேவரட் தான், எனக்கு பிடிக்கும். சரி ஓகே, இத்தனை கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா அது என்ன ஒரு கேரக்டராக இருக்கும்? இனிமேல் நான் எம்மா அந்த மாதிரி வில்லனாக பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. காமெடி கலந்த ஒரு வில்லனாக பண்ணணுங்கிறது, அதுக்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ரெண்டு மூணு படத்துக்கு ட்ராக் எழுதியிருக்கேன். ஓகே, ஒரு படம் வந்து நாட்டுக்கோழி நடராஜன் பிரமாதமாக இருக்கும், மதுரை மலையாண்டின்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஆ, ரொம்ப சூப்பராக இருக்கும் காமெடி. கண்டிப்பா நேசம், இன்னைக்கு எங்களோட காலை பொழுதையே ரொம்ப சந்தோஷமா நகைச்சுவை நிறைந்த காலையா மாத்தி கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து உங்களுடைய நகைச்சுவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இதே மாதிரி எப்பவும் நீங்க எங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி எங்களை அழைத்து, அதுவும் சன் டிவியில அழைத்து. என்னதான் நாங்கள் காமெடி பண்ணாலும் சன் டிவியை தான் எடுத்தவொடனே திறக்கிறாங்க உலகம் பூரா. அதில் நாங்கள் வந்தால் எங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா? எனவே தொடர்ந்து தொண்டு செய்து இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற அந்த சன் டிவி இணையதாருக்கும் வணக்கம். உங்களை என்னை அழைத்து, இது அருமையான பேட்டியை அழைத்த உங்கள் இரண்டு இளம் தொகுப்பாளர் தம்பதியினர், இளம் தொகுப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. வணக்கம், நன்றி, இன்னொரு முறை சந்திப்போம். நன்றிண்ணே. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா பரபரப்பா ரொம்ப அருமையா போச்சு. இதே மாதிரி வேற நிகழ்ச்சியில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது அசார் அண்ட் பூஜிதா. இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், உடன் வழங்குவோர் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.